சேலம் மாவட்டத்தில் மேற்கு மாவட்ட பகுதியான சங்ககிரியில் திமுக கழக பேச்சாளர் கோவிந்தன் என்பவர் நூதன முறையில் திமுகவிற்கு வாக்கு சேகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அப்போது சங்ககிரி முக்கிய பகுதிகள் மற்றும் பேருந்து நிறுத்தங்களில் பேருந்துகளில் ஏற பயணிகளிடம் குறி சொல்பவரை போல் வேடமடைந்து 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறுவது உறுதி என உடுக்கை அடித்தபடி உலா வந்தார். அவருடன் சங்ககிரி பேரூர் திமுக செயலாளர் முருகன், பேரூராட்சி துணைத் தலைவர் அருண்பிரபு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் தங்கையூர் கிராமம் அம்மன் காட்டூர் பகுதியில் ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ மகா காளி அம்மன் கோபுர மூலவர் பரிவார கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக கணபதி ஓமம், சரஸ்வதி ஓமம் உள்ளிட்ட பல்வேறு ஓம பூஜைகள் நடைபெற்றது. மங்கள வாத்திய முழங்க யாகசாலையில் இருந்து சிவாச்சாரியர்கள் தீக்குடம் எடுத்துக்கொண்டு கோவிலை சுற்றி வந்து கோவில் கோபுர கலசத்திற்கும் புனித தீர்த்தம் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பித்தனர். இதில் 1000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட காய்ச்சக்கரான்பட்டி, சிட்டியூர், சாலிக்கரை உள்ளிட்ட 5 கிராம மக்கள் பல வருடங்களாக பாளையத்தில் இருந்து காய்ச்சக்கரான்பட்டிக்கு இப்பகுதி உள்ள புறம்போக்கு தரிசு நிலம் வழியாக ஊர் பொதுமக்கள் பொதுப்பாதை வழியாக பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரஹீம் என்ற தனிநபர் பொதுமக்கள் செல்லும் சாலையில் மரங்களையும் முட்களையும் வெட்டி பாதையை மறைத்து அடைத்துள்ளார். இதுகுறித்து பொதுமக்கள் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் பட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் தற்போது வரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் 5 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு புகார் ஒன்றும் அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மகாராஷ்டிரா மாநிலம் சந்திராபூரில் கடந்த டிசம்பர் 12 முதல் 31 வரை நடைபெற்ற 67 தேசிய அளவில் தடகள போட்டிகள் நடைபெற்றது. மாவட்ட மாநில அளவில் முதலிடம் பெற்று தங்கப்பதக்கம் வென்று தேசிய அளவில் நடைபெற்ற இப்போட்டியில் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் அரசு மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த மாணவர்கள் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர். அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பதக்கங்களை அணிவித்து சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுபாநந்தினி, மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் அறிவுடை நம்பி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருமண்டக்குடியில் அமைந்துள்ள திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை வழங்க வேண்டி பாதிக்கப்பட்ட கரும்பு விவசாயிகள் கடந்த 2022 நவம்பர் மாதம் தொடங்க காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கரும்பு விவசாயிகள் தங்களது போராட்டத்திற்கு பலன் ஏதும் இல்லாததால் மீண்டும் 440 நாளான இன்று ஆலையின் முன்பு கோஷங்கள் இட்டவாறு ஆலைக்கு பொருட்களை ஏற்றி வந்த டேங்கர் லாரியை வழிமறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.